ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைன்த் மேத்ஸில் அளவியல் டாபிக்ஸில் இருக்க பயிற்சி 7.1 ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது சம் பார்க்கலாம். செவன்த் சம் ஏபி வந்து 13 சென்டிமீட்டர், பிசி 12 சென்டிமீட்டர், சிடி 9 சென்டிமீட்டர், ஏடி 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும் பிடி 15 சென்டிமீட்டரை மூலைவிட்டமாகவும் கொண்ட நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பை காண்க. ஸோ ஒரு நாற்கரம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஏபி வந்து 13 சென்டிமீட்டர், அடுத்து இங்கே வந்து பிசி வந்து 12 சென்டிமீட்டர், இந்த பக்கத்தை சின்னு எடுத்துக்கோங்க 12 சென்டிமீட்டர், அடுத்து லாஸ்ட் மூலையை டின்னு எடுத்துக்கோங்க, அது வந்து 9 சென்டிமீட்டர், அடுத்து ஏடி வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ பக்கங்கள்லாம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து மூளை விட்டம் பிடி கொடுத்துருக்காங்க, பியிலேருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக பரப்பளவு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, ரெண்டு முக்கோணங்களாக பிரிச்சுக்கோங்க, மேலே ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம், தனித்தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் எடுத்துக்கலாம். இதில் பக்கங்கள் வந்து 13, 14, 15 அடுத்தடுத்த பக்கங்களாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் a² + b² = c², இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த பக்கம் கண்டிப்பாக ஒபே பண்ணும், அந்த நம்பரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ வந்து 9 எடுத்துக்கோங்க, பி வந்து 12 எடுத்துக்கலாம், சி வந்து 15 எடுத்துக்கோங்களா. சி வந்து எப்பவுமே பெரிய பக்கமாக இருக்கணும், அதனால 15 எடுத்துக்கோங்க. 9² வந்து 81, 12² வந்து 144, 15² வந்து 225. இதை ஆட் பண்ணாலும் 225. ஸோ ரெண்டு பக்கமே ஈக்குவலாக வருது. கண்டிஷனை ஒபே பண்ணுறதுனால இதனுடைய ஃபார்முலா வந்து 1/2 BH யூஸ் பண்ணலாம். பி வந்து 9 எடுத்துக்கலாம், ஹெச் வந்து 12 எடுத்துக்கலாம். அப்போ 1/2 பிக்கு வந்து 9, ஹெச் வந்து 12 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 × 12 அடித்தோம்னா 6, 9 × 6 = 54. அப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 54 கிடச்சிருச்சு. அடுத்த முக்கோணத்துக்கு கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து நம்ம 1/2 BH யூஸ் பண்ணக்கூடாது, எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ் வந்து 3 பக்கத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 13 + 14 + 15 / 2 இதை ஆட் பண்ணோம்னா 42 கிடைக்குது, அதை 2 டிவைட் பண்ணுங்கள், 21 கிடைக்குது. ஸோ எஸ் வந்து 21. பரப்பளவு ஃபார்முலா s·a·s·b·s·c² எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தோட பக்கங்கள் வந்து 13, 14, 15. இப்போ இந்த 21 இந்த 13, 14, 15 மேலே போட்டுக்கலாம், மைனஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி எஸ் வந்து 21 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்து s-a 21 13 மைனஸ் பண்ணால் 8, s-b 21 மைனஸ் பண்ணால் 7, அடுத்து s-c 21 மைனஸ் பண்ணால் 6. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கே 7 இருக்கிறனால 21 3 = 21 எழுதி பிரித்து எழுதிக்கோங்க. அடுத்து 8 வந்து 4 × 8 எழுதிக்கோங்க. அடுத்து 7 அப்படியே எழுதிக்கலாம், 6 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 2 7 இருக்குது, அப்போ ரூட்டை விட்டு 1 7 வெளியில் எடுத்துடலாம். அடுத்து இங்கே 3 2 6 அங்கே 1 6 இருக்குது, அப்போ 2 6 வந்துடும். அப்போ 1 6 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுத்து 4 மட்டும் இருக்குது, 2 2 4 அப்போ 2 2 1 2 வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம், 7 6 42, 42 2 மல்டிப்ளை பண்ணால் 84. ஸோ ரெண்டாவது முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 84, முதல் முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 54. இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, 4 4 8 8 5 13, 138 ஆன்சர் கிடைக்கும். ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு வந்து 138. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பூங்காவானது நாற்கர வடிவில் உள்ளது, அந்த பூங்காவின் பக்க அளவுகள் முறையே 15 மீட்டர், 20 மீட்டர், 26 மீட்டர், 17 மீட்டர் மற்றும் முதல் 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணம் எனில் பூங்காவின் பரப்பளவை காண்க. பூங்காவின் வடிவம் வந்து நாற்கரம், அதனுடைய பக்கங்கள் கொடுத்தாச்சு 15 மீட்டர், 20, 26, 17 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. முதல் 2 பக்கங்கள் அதாவது 15, 20 இதுதான் முதல் 2 பக்கங்கள். இந்த 2 பக்கங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து செங்கோணம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பரப்பளவு கேட்டிருக்காங்க, இது டைரெக்டாக நம்ம பரப்பளவு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ரெண்டு முக்கோணங்களாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து செங்கோண முக்கோணம், அப்போ அதனுடைய ஃபார்முலா வந்து 1/2 BH. இங்கே வந்து பி வந்து 15, ஹெச் வந்து 20 எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 2
இருபது அடித்தோம்னா பத்துன்னு கிடைக்கும். 15 × 10 = 150. ஸோ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு வந்து 150 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மேலே இருக்க முக்கோணத்தை கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து ஹைட்டு கொடுக்கல, அப்போ எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எஸ் ஃபார்முலாவுக்கு மூணு பக்கங்களும் தேவைப்படும், ரெண்டு பக்கம் தான் இருக்குது, மூணாவது பக்கம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பக்கங்கள் 17, 26 இந்த ரெண்டு பக்கமும் எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறனால 15, 20 இதை ரெண்டையும் எடுத்து கண்டுபிடிக்கலாம். இங்கே ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து 15 எடுத்துக்கோங்க, பி வந்து 20 எடுத்துக்கோங்க. அப்போ 15² + 20² 15² வந்து 225, 20² வந்து 400, ஆட் பண்ணால் 625. நமக்கு சி தான் வேணும், அதனால் ரூட் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் 25. அப்போ அந்த மூணாவது பக்கம் அல்லது மூளை விட்டம் வந்து 25 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த முக்கோணத்தோட பக்கங்கள் 17, 25, 26 இதுக்கு வந்து கண்டிஷன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இந்த கண்டிஷன் ஒபே பண்ணவே பண்ணாது. ஏன்னா 25, 26 அடுத்தடுத்த பக்கம் வந்திருக்கு. ஸோ 1/2 பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிச்சிடலாம், மூணு பக்கத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 17 + 25 + 26 / 2 போட்டுக்கோங்க. அடுத்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 68 கிடைக்குது. 2 டிவைட் பண்ணிட்டோம்னா 34. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 34. பக்கங்கள் 17, 25, 26 எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த 34 எழுதிக்கோங்க, மைனஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபார்முலா வந்து s × s − a, s − b, s − c ரூட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி எஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு வந்து 34, அடுத்து எஸ் மைனஸ் ஏ 34 - 17 மைனஸ் பண்ணுங்கள், 17 கிடைக்கும். அடுத்து எஸ் மைனஸ் பி 34 - 25 போச்சுன்னா 9, அடுத்து எஸ் மைனஸ் சி 34 - 26 மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். இப்போ இங்கே 17 இருக்கனால 34 2 × 17 பிரிச்சுக்கோங்க. இந்த 17 அப்படியே வச்சுக்கலாம். 9 வந்து 3 × 3 பிரிச்சுக்கலாம். 8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 2 × 17 = 1 × 17 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். அடுத்து 2 × 3 = 1 வெளியில் எடுத்துருங்க. அடுத்து 8 2 மட்டும் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணால் 8 × 2 = 16 16 வந்து 4 × 4 எழுதலாம். அப்போ 2 × 4 = 1 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 17 3 மல்டிப்ளை பண்ணால் 51 கிடைக்குது, அதை 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 204 ரெண்டாவது முக்கோணத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்தோட பரப்பளவையும் ஆட் பண்ணிவிட்டால் மொத்த பரப்பளவு கிடைச்சிரும். 1வது முக்கோணத்துக்கு 150, 2வது முக்கோணத்துக்கு 204 ஆட் பண்ணிடுங்க, 354 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது, நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர். இங்கே வந்து சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. சாய் சதுரம்னா சுற்றளவு ஃபார்முலா 4a. 4a வந்து 160. அடுத்து அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு வந்து 48 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பை காண்க. சாய் சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும். இப்போ சுற்றளவு வந்து 4a வந்து 160 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏ கண்டுபிடிங்க, 4 × 160 அடிங்க, 4 × 16 அங்கே ஒரு சைஃபர் இருக்குது, அப்போ 40 கிடைக்கும். ஒரு பக்கம் 40 4 பக்கமுமே 40 தான். அடுத்து ஒரு மூளை விட்டத்தோட அளவு வந்து 48 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை ரெண்டு முக்கோணமாக பிரித்தாச்சு, ரெண்டு முக்கோணத்தோட அளவுகளும் சமந்தான். அதனால் ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு அதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மொத்த பரப்பளவு கிடைச்சிரும். இங்கே வந்து 1/2 பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. யூனிட் டிஜிட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது 0, பியும் 0 இருக்குது, சி வந்து 8 இருக்குது. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 4 கிடைக்கும். ஸோ இந்த சைடு 0, அந்த சைடு 4, ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ 1/2 பிஹெச் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த முக்கோணத்தோட பக்கங்கள் 40, 40, 48 இதை மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. 40 + 40 + 48 / 2 அடுத்து இதை ஆட் பண்ணால் 128 கிடைக்குது. இதை 2 டிவைட் பண்ணால் 64. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 64. அப்போ இங்கே ஃபார்முலா வந்து s × s − a, s − b, s − c ரூட் எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தோட பக்கங்களுக்கு மேலே இந்த எஸ்ஸோட வேல்யூவை எழுதிக்கலாம், மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 64 போட்டுக்கலாம். அடுத்து எஸ் மைனஸ் ஏ 64 - 40 மைனஸ் பண்ணால் 24. எஸ் மைனஸ் பியும் 24 தான் கிடைக்கும். எஸ் மைனஸ் சி 64 - 48 மைனஸ் பண்ணால் 16. இப்போ இதுக்கு ரூட் எடுத்துடலாம். 64 8 × 64 பிரிக்கலாம். 2 × 24 இருக்குது, 1 × 24 வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி 2 × 8 = 1 வெளியில் எடுத்துருங்க. இந்த 16 வந்து 4 × 16 பிரிக்கலாம். அப்போ 1 வெளியில் எடுத்துருங்க.
மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 8 192 அதை 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 768 ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே நாற்கரத்தில் ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால் மொத்த பரப்புக்கு 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 768 2 மல்டிப்ளை பண்ணால் 1536 மொத்த பரப்பளவு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன், ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34 மீட்டர், 20 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் பரப்பை காண்க. இணைகரம் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இங்கே ஒரு பக்கம் 34 மீட்டர், இதுக்கு ஆப்போசிட்டும் 34 மீட்டர் தான். அடுத்த பக்கம் 20 மீட்டர், இதனுடைய ஆப்போசிட்டும் 20 மீட்டர் தான். அடுத்து ஒரு மூலை விட்டத்தின் அளவு வந்து 42 மீட்டர். இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டு முக்கோணமாக பிரிச்சுக்கலாம், ரெண்டும் ஈக்குவல் முக்கோணங்கள். ஃபஸ்ட்டு முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இங்கே வந்து 1/2 பிஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா யூனிட் டிஜிட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பக்கங்கள் வந்து 34 20 ஈக்குவல் டு 42, இது யூனிட் டிஜிட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் 6 வருது, ஒரு பக்கம் 4 வருது, ஈக்குவலாக இல்லை. அதனால் நம்ம வந்து எஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கலாம், மூணு பக்கத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணால் 96 கிடைக்குது, இது 2 டிவைட் பண்ணால் 48. ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து 48. அடுத்து கொண்டு எடுத்துக்கலாம், அதனுடைய பக்கங்கள் வந்து 34 20 42. ஃபார்முலா எழுதிக்கோங்க, ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு 48 போட்டுக்கலாம். அடுத்து இந்த 48 இந்த பக்கங்களுக்கு மேலே எழுதிக்கலாம், மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ் மைனஸ் ஏ, 48 34 போச்சுன்னா 14. எஸ் மைனஸ் பி, 48 20 மைனஸ் பண்ணோம்னா 28 கிடைக்குது. அடுத்து எஸ் மைனஸ் சி, 42 மைனஸ் பண்ணால் 6, ரூட் எடுத்துக்கோங்க. இங்கே 14 இருக்கிறதுனால இந்த 28 14 × 2 எழுதிக்கலாம். அடுத்து இந்த 14 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே 6 இருக்குது, இது வந்து 48 வந்து 6 × 48 எழுதிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம், 2 14 1 14 வெளியில் எடுத்துடலாம். மாதிரி 2 6 இருக்குது, 1 6 வெளியில் எடுத்துடலாம். இப்போ 8 2 மட்டும் மீதி இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 2 16, 16 வந்து 4 16 எழுதலாம், 2 4 1 4 வெளியில் எடுத்துடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம், 14 6 84, அதை 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 336 கிடைக்குது. இது வந்து ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு, அங்கே இருக்கிறது ரெண்டு முக்கோணம், ஸோ ரெண்டுமே சமமான முக்கோணம் தான். ஸோ மொத்த பரப்புக்கு இந்த 336 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க, 672 கிடைக்குது. இணைகரத்தின் பரப்பளவு வந்து 672. இதோட இந்த லெசனில் இருக்க சம்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கன செவ்வகம் கனசதுரத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், ஸ்கூல் புக் சம்ஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம். டிஇடி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.